விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் அந்த முன்னணி நிலவரங்களும் தொடர்ந்து வந்துட்டு இருக்குது. காங்கிரஸ் கட்சி தான் அங்கேயும் வெற்றி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டிருக்குது. அங்கே காங்கிரஸ் கட்சி சார்பாக போட்டியிட்ட தாரகையோட வெற்றி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டிருக்குது. 33,008 வாக்குகள் வித்தியாசத்தில் தாரகை வந்து தொடர்ந்து முன்னிலை வகிச்சிட்டு இருக்காங்க. என்ன படைய வேண்டிய வாக்குகள் அப்படிங்கிறது வந்து வாக்கு வித்தியாசத்தை விட அதிகமாக இருக்கிறதுனால தாரகையோட வெற்றி அப்படிங்கிறது அங்கே உறுதி செய்யப்பட்டிருக்குது. விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கு அங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் விஜயதரணி, அவங்க வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு போனதுனால அது காலியாச்சு அந்த தொகுதி. அந்த தொகுதிக்கான இடைத்தேர்தலும் இந்த நாடாளுமன்ற தேர்தலோடு சேர்ந்து நடந்துச்சு. அதில் வந்து தாரகையோட வெற்றி அப்படிங்கிறது, காங்கிரஸ் வேட்பாளர் தாரகையோட வெற்றி அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்குது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்திய அளவில் 100 இடங்களில் அவங்க தனித்து அவங்க வந்து முன்னிலை பெற்றிருக்காங்க. ஓவராலாக காங்கிரஸ் 232 இடங்கள்லையும், அதே போல் பாரதிய ஜனதா கட்சி 293 இடங்கள்லையும் முன்னிலை வைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் 40க்கு 40 இடங்களில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அப்படிங்கிறது தொடர்ந்து முன்னிலை வச்சிட்ருக்குது.